ஹாய். பொதுவாக ஏதாவது ஒரு பொருள் நமக்கு ரொம்ப சுலபமாக கிடச்சிருச்சு, ரொம்ப சீப்பாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியாமலே போயிடும். அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தான் வாழைப்பழம். ஏன்னா இந்த வாழைப்பழத்தில் நிறைய விதமான சத்துக்கள்லாம் இருக்குது. வைட்டமின் ஏ, B6, சி, பொட்டாசியம் அப்படின்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. வாழைப்பழத்தை சாப்பிட்டா இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதே வாழைப்பழத்தை நம்ம வந்து பியூட்டி பெனிஃபிட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், நம்மளோட ஸ்கின் கேருக்காகவும் எந்தெந்த வழிகள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி நேச்சுரலாக ஒரு ப்ளீச் எப்படி பண்ணலாம் நம்ம முகத்துக்காக அப்படின்னு பார்த்துடலாம். வாழைப்பழத்தை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பீசஸை ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நான் இப்போ போட்டுக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பசும்பால், 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை, இதையும் சேர்த்து நல்லா நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்திருக்கு. இந்த பேஸ்ட் எடுத்து உங்களுடைய முகத்தை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா சில் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா ப்ளீச் பண்ண மாதிரி சும்மா பளிச்சுன்னா எடுவீங்க. டார்க் சர்க்கிள்ஸை நீக்கிறதுக்காகவும் நம்ம இந்த வாழைப்பழத்தை யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சின்ன சின்ன துண்டுகள் வாழைப்பழத்தை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பசும்பாலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனேயே நம்மளோட கருவளையத்தில் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மைல்டான மசாஜ் கொடுங்க. நீங்கள் மசாஜ் கொடுக்குறப்போ சர்க்குலர் மோஷனில் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ டெய்லி நைட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே உங்களோட கருவளையத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்மளோட முகத்தை பளிச்சுன்னு மாத்துறதுக்காக இந்த வாழைப்பழத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் டிப்புக்கு நான் வந்து வாழைப்பழத்தை யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, நம்ம தூக்கி எறிய போகிற வாழைப்பழ தோலை யூஸ் பண்ண போகிறேன். எஸ், வாழைப்பழ தோலில் கூட அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இப்போ நம்மளோட ஸ்கின் பிரைட்னிக்காக இந்த வாழைப்பழ தோலை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோலை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் நான் போட்டுக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவை நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக ஆப்ப சோடாவை சமையல் சோடான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இது ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. உங்களோட முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சும்மா பளிச்சுன்னு இருக்கும் உங்களோட முகம். இப்போது நம்மளோட சருமம் ரொம்ப பளபளப்பாக மின்னணும் அப்படின்னா இந்த வாழைப்பழத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 2 சின்ன துண்டு வாழைப்பழத்தை நான் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கிறேன். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி சாறையும் 1 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் இதை ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இன்கேஸ் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ கூட தண்ணி ஆட் பண்ணாமல் தேவையான அளவுக்கு குக்கும்பர் ஜூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் எடுத்து உங்களோட முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் சும்மா பளபளப்பாக மின்னும். பொதுவாக இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சில பேருக்கு வந்து ட்ரை ஸ்கின்னால் வந்து டல்னஸ் வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முகத்தில் இருக்கிற ட்ரைனஸ், டல்னஸ் எல்லாமே போயிட்டு உங்களோட முகத்துக்கு ஒரு புது பளபளப்பை கொடுக்கும். அளவுக்கு அதிகமான சுருக்கங்கள், ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இது எல்லாமே இருக்கா, அதுக்கும் வாழைப்பழ தோல்லையே ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. நான் ஒரு மிக்சர் ஜாரில் வாழைப்பழ தோலையும் கொஞ்சமாக பால் ஆடையும் எடுத்துக்கிறேன். இதை நல்லா போட்டு இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அரைப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக பாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேக் கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு உங்களோட முகத்தை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களோட உடம்புல ரொம்ப நாளாக தழும்புகள் இருக்கா, இல்லைன்னா வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருந்து ரொம்ப லோவாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சின்ன பீஸ் வாழைப்பழ துண்டுகளை எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பேக் மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த பேக் எடுத்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கோ இல்லைனா தேவையில்லாத தழும்புகள் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க 5 மினிட்ஸ்க்கு. இப்படி ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே டாடா பாபே சொல்லிடலாம். உங்களோட கழுத்து பகுதியில் அளவுக்கு அதிகமான கருமை இருக்கா, அதை நீக்கிறதுக்கும் வாழைப்பழத்துக்கிட்டே ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. நல்லா பழுத்திருக்கிற பாதி வாழைப்பழத்தை இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கிறேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுறேன். இது கூட 4-5 பீஸ் அளவுக்கு பப்பாளி பழத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பப்பாளியும் ரொம்ப நல்லா பழுத்திருந்தால் இந்த பேக் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பாலையும் நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக குங்குமப்பூவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பேக் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி இந்த மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து உங்களோட கழுத்து பகுதியை நல்லா சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல அதிகமான கருமை இருக்கோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறப்போ உங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற கருமை ரொம்ப சீக்கிரமாக போயிடும். ரொம்ப நாளாக அன்ஈவன் ஸ்கின் டோனால் நீங்கள் வந்து அவதிப்படுறீங்களா? என்னென்னவோ நான் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் வந்து என்னோடய ஸ்கின் டோன் வந்து இந்த இடத்துலலாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இந்த இடத்துலலாம் பிரைட்டாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப அன்ஈவனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே உங்களோட கிச்சனுக்கு போய் ஒரு பழுத்த வாழைப்பழம் இருக்கான்னு பாருங்கள். இருந்தது அப்படின்னா அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பசும்பாலையும் சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிர் மாவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு சந்தனப்பொடியும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. உங்களோட முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை எடுத்து உங்களோட முகத்தை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, ரொம்ப ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதாவது இந்த ஆயில் மசாஜை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேக் போட்டுடலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அல்லது காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த நல்லெண்ணெய் மசாஜை எடுத்துக்கலாம். ஸோ மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை போட்டுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து உங்களோட முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ க்யூட்டீஸ், வெறும் வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் அதை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம், உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அதை எப்படி சொல்யூஷனாக மாற்றலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரியான டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ எந்த வெரைட்டி வாழைப்பழத்தை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ இல்லை எது ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ எந்த வெரைட்டி வேணால் நீங்கள் வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அந்த பழம் வந்து ரொம்ப பழுத்து இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ க்யூட்டீஸ், மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபே சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா. நீங்கள் தமிழ் பியூட்டி டிவிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள்.